டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. கடந்த 3 நாட்களாக வெஞ்சல் புயலால் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்தது. ஏற்காடு மலையில் அதிக மழை பெய்த காரணத்தினால் அந்த ஏற்காட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நம்முடைய சேலம் மாநகரத்தில் திருமணி முத்தாறு ஆற்றின் வழியாக இன்றைக்கு அந்த வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கின்றது. வெள்ள நீர் அதிகமாக வந்த காரணத்தினால் திருமணி முத்தாறு பகுதியில் இருக்கின்ற கரையோர பகுதியில் இருக்கின்ற அந்த வீடுகளில் பல இடங்களில் தண்ணீர் பூந்திருக்கின்றன. இப்பொழுது தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாகத்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுகின்றது. பகுதி உள்ள சீரகம் தெருவில் மழை நீர் தேங்கி பாய்ச்சிருக்குது. மீனாட்சிபுரம் சூரமலம் பகுதியில் உள்ள சிவதாபுரம் 22வது வார்டு பார்த்தீங்கன்னா அங்கே 22வது வார்டில் 24வது வார்டில் தண்ணி தேங்கி இருக்குது. குறிப்பாக 22வது வார்டில் அந்த இளம்பலிக்கு போகிற சாலைகள்லாம் தண்ணீர் சூழ்ந்து வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதே போல் இன்றைய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நாம் நிற்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் திருமணி முத்தாரனுடைய அந்த தண்ணி அதிக அளவில் வருகின்ற காரணத்தினால அங்கே இருக்கின்ற பாலத்தை மேல் மேவி தண்ணீர் இந்த சாலையை குறுக்கிட்டு வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அதோடு இந்த ஓனால அள்ளிக்குட்டை ஏரி இருந்து ஓவர்ஃபுல்லாக வருது. இதில் அள்ளிக்குட்டை ஆலமுத்தூர் கோயத்தூர் ஆகிய பகுதியிலையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கொண்டாம்பட்டி பகுதியிலையும் இன்றைக்கி தண்ணீர் வடிஞ்சிருக்குது. இப்படி கனமழையின் காரணமாக ஏற்காட்டில் வருகின்ற நீர் மற்றும் நகரத்தில் இருக்கின்ற வெள்ள நீர்கள்லாம் இங்கே சூழ்ந்த காரணத்தினால் அங்கங்கே குடியிருப்பு பகுதியில் சில இடத்தில் வெள்ள நீர் தேங்கி இப்பொழுது வடி தொடங்கிவிட்டன. இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அங்கங்கே சாப்பாடு அவர்களுக்கு தேவையான உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஏற்காடு மலை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 20 இடத்துல வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. ஏற்காடு மலைக்கு செல்கின்ற 20 இடத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேணும். ஏன்னா அந்த 20 ஏற்காடு மலைக்கு செல்கின்ற அந்த சாலையில் 20 இடத்தில் மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுகின்றது. மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறையும் வேகமாக துரிதமாக இந்த மண்ணை அகற்றி மக்களுக்கு தேவையான போக்குவரத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதோடு 22 கிராமங்களுக்கு செல்கின்ற தரைப்பாலம் பாதி உடைந்து நீரில் முடியிருக்குது. அதனால் 22 கிராமங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏற்காட்டில். அதோடு ஏற்காட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளியங்கடை என்ற கிராமத்திற்கு செல்கின்ற இணைப்பு பாலம் பாதி உடைஞ்சி தண்ணீரில் முழுகியிருக்குது. அதையும் சரி செய்ய வேணும். அப்போ தான் அந்த கிராமத்துக்கு மக்கள் போக முடியும். அதே மலைப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனையும் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. 20 கிராம மக்களுக்கு இந்த கனமழையால் மின்தடை ஏற்பட்டுகிறது. அதையும் சரி செய்ய வேண்டும். தமிழகம் முழுக்க வடிகால் பணிகள் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுசு நிறைய இடத்துல நிறைய மாவட்டங்களில் அங்கே தண்ணீர் நிறைய நிற்கிது. வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு மேற்கொண்டிருக்காங்க, அரசு எப்படி செயல்பட்டு? அதாவது இங்கே கூட வடிகால் பணியை சரியாக செய்யாத காரணத்தினால தான் திருமணி முத்தாருடைய அங்கே தண்ணி தேங்கி அந்த தேக்கத்தினால தான் இந்த ஓவர்ஃப்ளோவாகி இந்த தேசிய நீர்களில் தண்ணி தேங்கி இருக்குது. இது முறையாக திருமணி முத்தாறு அதை முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணி உபரி தண்ணீர்கள் வேகமாக திருமணி முத்தாறின் வழியாக தடையில்லாமல் சென்றிருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால திருமணி முத்தாருடைய அங்கு இருக்கின்ற அந்த ஆறில் இருக்கின்ற தூர் வாராத காரணத்தினால் அங்கங்கே அடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் நகரத்தில் இருக்கின்ற வெள்ள நீர் ஏற்காட்டிலிருந்து வருகின்ற நீர் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்திருக்கின்றது, சூழ்ந்திருக்கின்றது. இதுதான் நிலைமை. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. உரிய முறையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் சேலம் மாநகரத்தில்
ஆனால் அங்கே குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க மக்கள் பாதிக்கப்படாத இருப்பாங்க. மத்திய அரசு வந்து புயல் நிவாரணமாக வந்து 2000 கோடி வேண்டும் சொல்லி முதலமைச்சர் கடிதம் அளிக்க சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் வலியுறுத்தீங்களா? அதாவது தமிழகத்தில் வெஞ்சல் புயலால் கடந்த நாட்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்கின்றது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டம்லாம் கடுமையாக பாதிச்சிருக்குது கனமழையால். மற்ற பகுதியிலையும் மழை பொழிஞ்சிருக்குது. சேலம் மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்குது, டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கின்றது. இருந்தாலும் இதை காட்டிலும் இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம்லாம் கடுமையான மழை பெய்ய காரணத்தினால ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்திய வானிலை மையம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்த உடனே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம், பாதிப்பு குறைச்சிருக்கலாம். ஆனால் இந்த அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இந்த ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவித்து கூட இந்த அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் கனமழையால் மக்கள் அங்கங்கே பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு முன்று நினைக்கின்றேன் சாத்தூர் டேமில் திடீரென்று 2 மணிக்கு 168,000 கண்ணடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்த வித முன்னறிப்பும் கிடையாது, தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பும் கொடுக்காம திடீரென்று சாத்தூர் அணையிலிருந்து 168,000 கண்ணடி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால தென்பண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பண்ணை ஆற்று கரை உடைந்து அங்கே இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்திருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்போதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும், அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். ஆக எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 168,000 கண்ணி நேற்றைக்கு முன்தினம் 2 மணி அளவில் தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால அந்த கரையோர தென்பண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு முறையும் புயல் வருகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய அரசாங்கம் புயலுக்கு தேவையான நிவாரணத் தொகையை மத்திய அரசிடம் கோருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த அரசும் இன்றைக்கு வெஞ்சல் புயலால் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் நகரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், டெல்டா மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கிறது. இதையெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் வந்து மக்கள் தூங்கக்கூடிய நிலைமை இருந்தது மழைக்காலங்களில், இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிம்மதியாக இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு, எப்படி பார்க்குறீங்கன்னா? இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்துட்டீங்கல்ல, சேலம் மாநகர மக்கள் இரவில் தூங்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் இரவில் தூங்குனீங்களா? மழை வெள்ளத்தில் எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி போகணும் அச்சத்தில் தானே படுத்துங்க உறங்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. 2 நாளைக்கு முந்தி சென்னையில் பார்வையிட்ட முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார், இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் கனமழையால் வெள்ளத்தால் தூக்கத்தை தொலைந்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொன்னார். அதே திருப்பி நாங்கள் கேட்குறோம். இந்த விடியா திமுக முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால விழுப்புரம், கடலூர்,
மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் இந்த வெள்ள நீரால் இரவு முழு தூங்காமல் தூக்கத்தை தொலைத்த அரசு திமுக அரசு. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்லும் திருமணி முத்தாறு நிரம்பி சாலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் பாறை விழுந்து அவர்களை நசுக்கி அதோடு மண் சரிவும் ஏற்பட்டு அந்த மண் சரிவால் பாறையால் பாதிக்கப்பட்டு 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. அதை இந்த அரசு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க வேண்டும். மலை ஓரமாக வைக்கின்ற அந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு தங்க வைத்திருக்க வேண்டும். இந்த அரசுடைய அலட்சியின் காரணமாக இன்றைக்கு 7 பேருடைய உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். உண்மையிலே வேதனை அளிக்கின்றது. இந்த 7 பேர் இறந்துள்ள குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.